ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு 10 நிமிடத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க கோதுமை மாவும் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 4 மீடியம் சைஸ் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூவம்பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பூவம்பழம் எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாங்க. பெரிய சைஸ் வாழைப்பழமாக தான் 2 எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸ் வாழைப்பழம்ன்றதுனால 4 எடுத்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலுங்க. இது சேர்த்து பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவை ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இதில் 2 ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இனிப்பு சுவையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா. இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை பொடி பண்ணிட்டு சேர்த்துக்க, வெள்ளை சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்து சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. இதை விஸ்கு வச்சு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்துக்குங்க. இது விஸ்கு வச்சு கலந்ததுக்கப்புறம் கைகளால் ஒரு வாட்டி இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா போண்டா மாவு பதத்துக்கு இது போல் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இதுதாங்க கரெக்டான அளவு. இப்போ நம்ம போண்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ குட்டி குட்டி போண்டாவாக இது போல் கிள்ளி போட்டுக்குங்க. சின்ன சைஸாக போண்டாவாக போட்டால் நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் போண்டா கூட மாற்றிக்கலாம். இப்போ 1 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலே போட்டு நல்லா செவர விட்டுடலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரைலாம் போட்டதுனால நல்லா செவந்து வரணுங்க. இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிடத்தில் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ எல்லா போண்டாவையும் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த போண்டா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக மேலே நல்லா முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிற பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டாவை நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.